நியூசிலாந்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சமடைந்தனர். வெலிங்டன் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 என்ற அளவில் பதிவானது. கிரைஸ்ட் சர்ச், ஆக்லாந்து ஆகிய நகரங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. 60,000 மேற்பட்ட மக்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்ததாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. காலநிலை மாற்றத்தால் கடல் மட்டம் அதிகரித்து உலகம் முழுவதும் 90 கோடி மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் எச்சரித்திருக்கிறார். உலகின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தால் கடல் மட்டம் அதிகரிக்கக்கூடும் என்றும், இதனால் இந்தியா, சீனா, வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் ஆபத்திற்குள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். கடல் நீர்மட்டம் உயர்வதால் கெய்ரோ, பாங்காக், டாக்கா, ஜகார்த்தா உள்ளிட்ட நகரங்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் என்று எச்சரித்திருக்கும் அவர், உலக நாடுகள் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடரும் பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு